இன்னும் படம் ரிலீஸ் ஆக கரெக்டாக ஒரு மாதம் தாங்க இருக்கு. அடுத்த மாதம் இந்நேரம் நம்ம எல்லாருமே ஃபர்ஸ்ட் டேயில் ஒரு ரெண்டு மூணு காட்சிகள் முடிஞ்சிருக்கோம். கேரளாவில் இருக்கிறவங்களாம் 4 மணி ஷோவே ஆரம்பிச்சிருப்பாங்க, தமிழ்நாட்டில் மட்டும்தான் 9 மணி ஷோ. ஒரு அற்புதமான நிகழ்வு. இப்போ இந்த படத்திற்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் மனசில் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய அளவில் ஹிட் அடிச்சிருக்கு, பல மில்லியனை தாண்டி போயிட்டு இருக்கிற அந்த காட்சிகள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த படத்திற்கான ப்ரொமோஷனை இந்த இரண்டு பாடலாசிரியர்களை வச்சு தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஜெயிலர் படத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்ததுக்கு பிறகு அந்த ப்ரொமோஷன் ஆரம்பித்தாங்க. அதுவே அந்த ஹுக்கும் சாங் ரிலீஸ் ஆனானே சூப்பர் சூப்பர் வந்து எனக்கு தெரிஞ்சு பயங்கரமாக நிறைய இன்டர்வியூ கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த படத்துக்கான அந்த கிரேஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. அப்புறம் அந்த மருமகளாக நடிச்சிருப்பாங்களே மிர்னா, அவங்க நிறைய பேட்டி கொடுத்தாங்க. இப்படி தான் ஜெயிலருடைய அந்த ஆரம்ப கட்ட ப்ரொமோஷன் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ சூப்பர் சூப்பர் அற்புதமான வரிகளை படைச்சிருக்காரு இல்லையா, அந்த ரேப் வர்றதுல சூப்பர் சூப்பர் எழுதியிருக்காரு. மிக்சடாக எழுதியிருக்காங்க. இன்னொரு பாடல் ஆசிரியர் விஷ்ணு, இவங்க வந்து நான் ரெடி பாடல் எழுதியிருக்காரு. ரெண்டு பேருமே ஒரு சூப்பரான பாடல்கள் எழுதுறவங்க தான். ரெண்டு பேருமே அனிருத்துக்கு ஒரு நல்ல நெருங்கியவங்க அப்படிங்கிறது நல்லாவே நமக்கு தெரியுது. சூப்பரான முறையில் இப்போ ப்ரொமோஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வேட்டையர். இதற்கு பிறகு அடுத்த சிங்கிள் வரும், அதற்கு பிறகு நிறைய பேர் இந்த படத்தினுடைய விஷயங்கள் சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேர் எப்படி ஏதாவது விஷயம் சொல்லியிருக்காங்களான்னா, இந்த பாடலை எழுதுவதற்காக சில பல காட்சிகள் வந்து போட்டு காட்டியிருக்காங்க. அதில் சூப்பர் சூப்பர் நமக்கு என்ன தகவல் கொடுக்குறாருன்னா, இந்த படம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கண்டென்ட் இந்த படத்துக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற அந்த விஷயத்த மீண்டும் பதிவு பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்களுக்கு எல்லளவும் குறையாத மாஸ் சீன்களும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. நமக்கு டபுள் டபாக்கா